ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் பஞ்ச். நார்மலாக லெமன் ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடிஷ்னலாக சில இதை போட்டு செய்கிறப்ப அந்த டேஸ்ட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நல்லா நீட்டமான டம்ளர் அல்லது கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 4 ஐஸ் கியூப் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது 4-5, இஞ்சி சன்னமாக கட் பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கிறேன். புதினா கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். லெமன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு குளுக்குறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இதை வந்து நான் வந்து மிக்சி பிளெண்டரையே யூஸ் பண்ணி இதை நான் நல்லா ஷேக் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணாவே போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாயை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஷேக் பண்ணியாச்சு, நம்மளுக்கு இப்போ சூப்பரான லெமன் பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வெயில் காலத்தில் வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டயர்டாயிருவோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பில் 2 ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன், 2 அல்லது 3 சேர்த்துக்கலாம். இதில் லெமனில் லாஸ்ட் பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜூஸையும் இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான லெமன் பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இதே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் மிளகாய் இஞ்சிலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் அதை வடிகட்டிட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.